ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். என்னங்க, ரொம்ப நாளா வீடியோ போடவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் போடணும்னு நினைச்சேன். முக்கியமா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா நியூஸ்ல படிச்சுட்டு இருக்க இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அண்ட் அண்ணா நியூஸ்ல ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி பதச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த குட் நியூஸ். ஆக்சுவலா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் வந்து 18th அன்னைக்கு வந்து ஃபைனல் ஹியரிங் வருது. ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் ஹியரிங்ல வந்து பாசிட்டிவா இருக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் யூஜிசி வந்து ரொம்ப கரெக்டா அவங்க பொசிஷன் அவங்க ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நாங்க வந்து கண்டக்ட் பண்ணியே தீர்வோன்னு. ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வந்து அப்போஸ் பண்ணிருக்கிறதுனால ஃபைனலா கண்டிப்பா டிசிஷன் எடுத்தே ஆகுங்கிற மாதிரி 18th அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. 18th வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம அந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஏற்கனவே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் சம் ஸ்டாட்டிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, எப்படி வந்து நம்ம மார்க் வந்து அட்டைன் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் கொடுத்துருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நேத்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இமீடியட்டா அதை பத்தி போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் மற்ற வேலைகள் இருந்தாலும் அதை பத்தி டீட்டெயில்ஸ் போடல. இது பத்தி நிறைய நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கலாம், மற்ற யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். பட் நம்ம தொடர்ந்து எஜுகேஷன் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை சொல்ல வரோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயாச்சு. இது அண்ணா இன்ஸ்டியூட் போர்ட்டல்ல நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஸ்டூடெண்ட் கார்னர் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு வெப் போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, யூஸ் ஐடி இருக்கும், அதில் லாகின் பண்ணி நீங்க உங்களோட டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையர் லெவல்ல தான் இருக்கு. ஃபெயிலியர் அப்படிங்கறதே வந்து இந்த எப்பவுமே இல்லாத ஹிஸ்டரியில் இல்லாத ஒரு விஷயம், ஃபெயிலியர்ங்கிறது எப்பவுமே வந்து இல்லாத மாதிரி ரொம்ப குறைவான ஃபெயிலியர் வந்திருக்கிற மாதிரியான ஹிஸ்டரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 100% ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் இது வந்து உள்ள அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம் சார், நிறைய பேர் உள்ள போய் லாகின் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த வித் கில்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வித் கில்ட் 13 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும், வித் கில்ட் வந்து வித் இன்டர்னல் மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கும். ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் வந்து ஸ்டோ மணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரல. இப்போ அட்டண்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. இன்டர்னல் மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் பேர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் உங்கள் எக்ஸாம் ஃபீஸே நீங்கள் கட்டலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்களே தவிர, மற்றபடி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து யூனிவர்சிட்டி ஏற்கனவே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ்டும் போன செமஸ்டர்ல இருக்கக்கூடிய மார்க் பேஸ்டும் உங்களுக்கு வந்து போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ரிசல்ட் பப்ளிஷும் பண்ணியாச்சு, வித்துகள்டா மட்டும்தான் இருக்கு. நீங்கள் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரி வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் டெஃபினட்டா உங்க காலேஜுக்கு இமீடியட்டா காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா உங்க காலேஜ் அஃபீஷியல்ஸ் பிரின்சிபல்ஸ் மூலமா நீங்க வந்து அதுக்கான ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இமீடியட்டா அன்னைச்சு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்க பணம் கட்டிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சார், நான் பணம் கட்டிட்டேனே அப்படின்னு. அப்கோர்ஸ் ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வந்து பணம் கட்டிருக்கலாம், பட் உங்க காலேஜ்ல இருந்து உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த பணத்தை வந்து யூனிவர்சிட்டிக்கு ரெமிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல ரெமிட் பண்ண அமௌண்ட்ல வந்து ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்திருக்கலாம், இல்ல இன்டர்னல் மார்க் அப்லோட் பண்ணதுல ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கலாம், இல்ல வந்து உங்களோட அட்டண்டன்ஸ் அப்லோட் பண்ணதுல ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே கிளியர் கட்டா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க இமீடியட்டா உங்க காலேஜுக்கு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்றோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஆல் கிளியர் பண்ணிருப்பீங்க, எக்ஸப்ட் வெரி வெரி மினிமம் ஃபார் சிம்பிள் ரீசன்ஸ் வந்து ஒன்னும் அட்டண்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து இன்டர்னல் சுத்தமா இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இந்த வருஷம் எப்பவுமே இல்லாத மாதிரி அன்னாடி ஹிஸ்டரியில வந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக அருமையான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதே ரிசல்ட்ஸ் மேபி இப்ப படிக்கிற ஃபைனல்ஸ்க்கும் வருங்கிற நம்பிக்கையை தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். குட் நியூஸ் 18th அன்னைக்கு வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுகிறேன். நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரைட் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்க என்னோட யூடியூப் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மறுபடியும் உங்களுடைய தேங்க்ஸ் சொல்றேன். கண்டினியூஸா உங்க கூட லைஃப்ல நம்ம டிராவல் பண்ணதுக்கு நிறைய எஜுகேஷன் இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை பை.